வெல்கம். நம்ம இன்னைக்கு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்டாக நல்லா வாசமாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. மண் சட்டியில் செஞ்சாலும் ஓகே, இந்த மாதிரி வட சட்டியில் செஞ்சாலும் ஓகே. மண் சட்டி இருக்கவங்க மண் சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடேறின பிறகு கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு லைட்டாக பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு, பருப்பில் பூண்டு போட்டு வேக வச்சவங்க இதில் சேர்த்தணும்னு தேவையில்ல, அப்படி இல்லாமல் தனியாக போட்டுட்டாலும் நல்லாயிருக்கும். போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 கப் அளவு சின்ன வெங்காயம் உளிச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் கேரட் வந்து ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன், 4 கேரட்டு. உங்களுக்கு எந்த காய் வேணுமோ சாம்பாருக்கு தேவையான காயை போட்டுக்கோங்க. நான் அதே மாதிரி உருளைக்கிழங்கு 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செஞ்சால் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேரட்டில் இருக்கிற ஸ்வீட்டும் உருளைக்கிழங்குல இருக்கிறதும் நல்ல ஒரு காம்பினேஷன். நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு கேரட் போட்டு இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு ஒரு 2-5 நிமிஷம் நல்லா பச்சையாகவே வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் தக்காளி கரைச்சி ஊற்ற போகிறேன். சிலர் வெங்காயம் போடும்போது கட் பண்ணி போடுவாங்க, அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி கையில் ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சி இந்த மாதிரி டைமில் நீங்கள் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நீங்கள் இந்த இதோடையே வந்து வேக வச்சிடலாம், பருப்பெல்லாம் சேர்க்காம. ஸோ தக்காளியை கரைச்சி ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சாம்பார் தூள் நீங்கள் கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி தேவையான அளவு போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தண்ணியே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க விட்டுறலாம். இல்லை தண்ணி கம்மியாக இருக்குது பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுருங்க. இது பருப்பு, துவரம்பருப்பில் சீரகமும் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சுண்டி ஓரளவுக்கு காய் 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு 4-5 விசில் விடுங்க. விட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு பருப்பை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தண்ணியாக வேணுமோ, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, ஏன்னா வேகத்துக்கு வேணும். ஓரளவுக்கு தண்ணி மீடியமாக இருக்கிற மாதிரி நம்ம அதெல்லாத்தையும் கலந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். பாருங்கள் இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துட்டு இப்போ மூடி வச்சுருங்க. இந்த அளவுக்கு சாம்பார் வந்து கரெக்டாக இருக்கும், தண்ணி கெட்டியாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல். இப்போ வெந்த பிறகு பார்க்கலாம். பாருங்கள் நல்ல கொதி வருது. இந்த ஸ்டேஜில் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க. புளித்தண்ணி வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு லைட்டாக ஊற்றிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். தேங்காய் இல்லாதவங்க தேங்காய் சேர்க்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை, தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக திருகின தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும், ஏன்னா தேங்காய் போட்டிருக்கனால அப்படியே வைக்கக்கூடாது. ஸோ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு காயெல்லாம். காய் நல்லா அமைக்க பாருங்கள், வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டானது, அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வாசமாக நல்லா டேஸ்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளானது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.